ஜூலை 26 வானிலை அறிக்கை. அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சி 25 பிற்பகல் உருவாகியுள்ளது. இந்த காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று அந்தமான் பகுதியை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. இதனால் காற்றானது கேரளாவில் நுழைந்து தமிழகம் வழியாக அந்தமானின் தெற்கு கடற்பகுதியை நோக்கி நகர்கிறது. எனவே 26 மாலை மற்றும் இரவில் தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் இரவு மழை தொடங்கும். பின்னர் படிப்படியாக புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் உள் மாவட்டங்களான திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி ஆகிய மேற்குத்தொடர்ச்சி மாவட்டங்களிலும் மழை பொழியும். கோவை மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் ஆங்காங்கே, அதாவது அன்னூர் போன்ற பகுதிகளுக்கும், வால்பாறை பகுதி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும். நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவாகும். 26 மாலை இரவு இருக்கும் இந்த மழையானது ஒவ்வொரு இடத்திலும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தான் மழை பொழிவு இருக்கும் என வானிலை நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த மழை ஜூலை 28 வரை நீடிக்கும். இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான மழை தொடரும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன.